வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது TNHRCE பழனி திருக்கோயில், அது சம்மந்தமான சின்ன தகவல் தான். என்னென்னா, இந்த நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதங்கள் எப்போ வரும் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது இல்லாமல் இந்த நேர்முக தேர்வுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது, அதாவது ஒரு சில காரணங்களால் ஒரு சிலர் வந்து லெட்டர் நமக்கு வராது, எலிஜிபிளும் ஆக மாட்டோம். ஸோ அது வந்து என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்த்துடலாம். முதல் காரணமாக, நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் ஃபில்லப் பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பெயரோ இல்லை தந்தை பெயரோ, பிறந்த தேதி, இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ரஸ் மேபி கொடுக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரிஜெக்டட் அப்ளிகேஷனாக போயிடும். அடுத்த விஷயம், அட்டஸ்டட் வாங்குறது. ஸோ அட்டஸ்டட் க்ரீன் இங்கில் சைன் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் சைன் வாங்கணுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸோ ஃபோட்டோவில் சைன் வாங்குறது வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது. ஸோ மேபி ஃபோட்டோவில் சைன் இருக்கலாம், அப்படி இல்லைனாலும் கீழே நீங்கள் அட்டஸ்டட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேன் வந்து எலிஜிபிள் தான். ஸோ அது வந்து ரிஜெக்டட் அப்ளிகேஷனில் போகாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா ஃபோட்டோவில் வாங்கணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப, அதாவது கம்பல்சரின்னு கிடையாது, பட் வாங்கியிருந்தால் ஓகே தான், அதில் வந்து எந்த ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. அடுத்து மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து லெட்டரை கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பழனி கோயிலோட அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற லெட்ரு போயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இல்லாமல் வேறு எங்கேயாவது போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லெட்டர் ரிட்டர்ன் வராது. ஸோ அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து ஒரு சிலருக்கு வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும். அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சைடில் இருக்கிற ப்ராப்ளம். அதனால் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல அப்படின்றதுனால நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு எலிஜிபிள் இல்லைன்னு யாரும் நினைக்க வேணாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் ஆகாது. அடுத்து வந்து, ஓகே நான் லெட்ரு போட்டுட்டேன், உள்ளே வந்து எனக்கு லெட்டரே நான் வைக்கல அப்படின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டன் லெட்டர் வராது. ஸோ ரிட்டன் லெட்டர் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் வந்து லெட்டர் உள்ளே வச்சுருக்கணும். நமக்கு வந்து அவங்க இதுக்காக புதுசாக ஒரு லெட்டர் வாங்கி நமக்கு லெட்டர் போட மாட்டாங்க. ஸோ கம்பல்சரி லெட்டர் வச்சுருக்கணும், அந்த லெட்டரில் உங்களுடைய அட்ரஸ் தெல்ல தெளிவாக இருக்கணும். ஸோ இது அடுத்த விஷயம். ஸோ அட்ரஸ் தெல்ல தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அட்ரஸ்க்கு அவங்க அனுப்புகிற லெட்டர் அப்படின்றது வந்து சேர முடியும். இதுக்கு அடுத்து என்ன ஒன்று விஷயம்னா, லெட்டர் அனுப்புகிறாங்க ஓகே, அந்த லெட்டர் வர்றதுக்கான ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டாம்ப், உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஸ்டாம்ப் ஒட்டுனா தான் நமக்கு வந்து 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒட்டியிருந்தீங்கனால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய லெட்டர் அப்படின்றது வரும். ஸோ உள்ள லெட்டர் வைக்கிறது மெயின், அதே போல் நம்மளுடைய வீட்டு அட்ரஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதையும் சரியாக பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் லெட்டர் அப்படின்றது வராது. முக்கியமாக அப்ளிகேஷன் தவறுதலாக எழுதியிருந்தாலோ, உள்ள லெட்டர் வைக்காமல் இருந்தாலுமே, லெட்டரில் ஸ்டாம்ப் போட்டாமல் இருந்தாலுமே, உள்ளே வச்சுருக்கிற லெட்டரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதாமல் இருக்கிற இந்த மாதிரியான காரணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு லெட்டர் ரிட்டன் வராது, அதாவது நேர்முக தேர்வுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற ரீசன். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லாருக்குமே வரும். இந்த அட்டஸ்டட் வாங்கலை, ஃபோட்டோவில் அட்டஸ்டட் வாங்கலை அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. அதுக்கு வந்து அவங்க அட்டஸ்டடு இருக்கான்றது தான் பார்ப்பாங்க. மேபி ஃபோட்டோவில் வாங்கியிருக்கீங்க வாங்கலை அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகாது, அதை தெரிஞ்சுங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.